இந்த வீடியோவே எனக்கு ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி விளையாண்டு வாரத்துக்கு 80 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க. ஹலோ மை டியர் டிவி ஃபார் யூவர்ஸ், தளபதி தெரியறாரா உங்களுக்கு? கேமராவில் தெரியறாரா தளபதி? ஓகே தெரியறாரு. என்ன தளபதி டிஷர்ட்டு, நீங்கள் என்ன மாதிரி தான் தளபதி பற்றின ஒரு அப்டேட்டு? நீ என்னைக்கு தான் தளபதியை பற்றின அப்டேட் கொடுக்கல, இன்றைக்கி நம்ம டிஷர்ட்டை போட்டணும் வந்துட்டேன் அப்படிங்கிற நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஸோ இருந்தாலும் இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட், இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம், பட் மீடியாவில் இதை பற்றி எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவும் பேசினது நான் கவனிக்கலை. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் உங்களுக்காக தூக்கி எடுத்துட்டு வந்துருக்கிறேன். தளபதி ஃபேன்ஸாக இருந்தால் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம், இது பெருசாக ஸ்பாயில் ஆகிற விஷயமும் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாடி தலை 60 பற்றி ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தலை 60 படத்தோட ஹீரோயினாக யார் கமிட் ஆகியிருக்கா, அண்ட் தலை 60 என்ன சீன்ஸ் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க, அண்ட் தலை 60 வலிமை வந்து எந்த இடத்துல இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு, இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் வில்லனாக யார் நடிக்க போகிறான்றதையும் உள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ தலை 60 வலிமை பற்றின என்டையர்லி மொத்த அப்டேட்டையும் இப்போ கரண்ட் சினாரியாவில் நடக்கிற அனைத்து விஷயங்களையும் சேர்த்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்காக நீ தலையை மட்டும் பேச மாட்டற, தளபதி மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன் சொல்றவங்களுக்காக இதை நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். போய் பார்க்கணும்னா பார்த்து அந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, மாசா இருக்கா? சும்மா அதை ஒரு வித்தியாசமா பண்ணணும்னு நினைச்சேன், இப்போ லைட்டிங்லாம் வச்சு கேமராமேன் கோபி பின்னிட்டாரு. இந்த பக்கம் என் ஃபேஸுக்கு ஒயிட் லைட்டு, பின்னாடி வந்து வெறித்தனத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆனாலும் வெறித்தனம் பாட்டு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ரெட்டிஷாக இருக்கும், தளபதி மட்டும் அப்படியே கலராக இருப்பார் இல்லையா? ஸோ அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளால் கோபி ஏதோ நம்மளை முடிஞ்சளவு தளபதி லெவலில் காமிச்சிருக்காரு. ஸோ கேமராமேனோட கோபி அவர் இருக்கார் இல்லையா, கேமராமேன் கோபியோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் மறக்காமல் கவுண்ட் வாசலில் கவுண்ட் பண்ணுங்க. சிரிக்கிறார் அங்கே, ஓகே, அந்த ஒரு பிஞ்சு நெஞ்சியும் சந்தோஷப்படும். கண்டென்ட்டுக்குள்ளே போனால் ரொம்ப நேரம் மொக்க போடாதாரன்ட்டு நீங்கள் நினைக்கிறதும் எனக்கு புரியுது. இப்போ என்ன மேட்ரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து தளபதி 64 அந்த படத்தோட ஷூட் வந்து இப்போ சிவமகளில் போயிட்டுருக்கு. முதல்ல சென்னையில் வந்து ஷூட் போயிட்டு இருந்தது, அப்போ சென்னையில் பல பஞ்சாயத்து நடந்ததுனால இந்த காலேஜ் செட்டப் சென்னையில் வச்சா சென்னையை ஸ்தம்பிச்சு போய்டும், அதனால் டெல்லிக்கு தூக்கலாண்டா அப்படின்ட்டு லோகேஷ் பிளான் பண்ணி தளபதி திரும்பி டெல்லியில் வச்சார். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஜெயில் செட் போட்டு இங்கேயே லோக்கல் எடுக்கலாம் பார்த்தாலும் திருப்பியும் இங்கே கூட்டம் அடையும் போதும், அதனால் கர்நாடகாவில் சிவமகாவில் போயிட்டு வந்து அங்கே இருந்த ஒரு பழைய ஜெயிலில் அந்த கைதிகள்லாம் மாற்றப்பட்டாச்சு. அரசாங்கத்துக்கு சொந்தமான அந்த ஜெயிலில் அந்த ஊர் கவர்மெண்ட் டிப்டி கமிஷனர் கிட்ட பர்மிஷன் கேட்டு அங்கே வந்து ஷூட் போயிட்டுருக்கு. ஹைதராபாத்துக்கு அவுட்டரில் ஏதோ இடத்துல வந்து தளபதி ஹோட்டலுக்கு தங்கியிருக்காரு. அந்த ஏரியா ஃபுல்லாக தினம் தினம் தீபாவளி தான், டே 4, டே 5, டே 6 தளபதி காலையில் ஷூட்டிங் போகும்போதும் நைட்டு திருப்பி அந்த ஹோட்டலுக்கு வரும்போதும் பசங்க பிச்சு மேலானாங்க அந்த இடத்தையே. அந்த க்ரெயின்லலாம் மாலை எடுத்துகிட்டு வந்து போட்டு இன்னி கூட ஒரு வீடியோ ட்ரெண்டாக இருந்தது, ஒருத்தர் மாலை எடுத்துகிட்டு வச்சுட்டு கையில் நிற்கும் போது தளபதி காரில் இறும்போது வந்து குனிஞ்சு அந்த மாலையை வாங்கிட்டு அவங்களை தேங்க் பண்ணிட்டு போன மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கு. ஆனால் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா வந்து தளபதி வந்து இது பார்க்கறதுக்கு வந்து சாமிங்காக இருக்காரு, ரொம்ப சூப்பராக இருக்காரு, ரொம்ப யங்காக தெரியுறாரு, செம்மையாக இருக்காரு, லுக் வைஸ் நிறைய எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாமே ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம், பட் எல்லாரும் யோசிக்காத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தளபதி 63 பிகிலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி சர்க்காராக இருக்கட்டும், இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ்லாம் போயிட்டு இருக்கும் போதும் ஷூட்டிங் ஸ்பாட்ல தளபதி ஃபேன்ஸை மீட் பண்ணுறது, ஷூட்டிங் ஸ்பாட்ல தளபதி போகிறது வரதுன்ட்டு நிறைய பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த பிக்சர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரிலீஸ் ஆன பிக்சர் ஆன் த ஸ்பாட் ஷூட் போயிட்டு இருக்கும் போதும், ஸோ உள்ள ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தும் பிக்சர்ஸ் நிறைய ரிலீஸ் ஆயிருந்தது. பட் இதுக்கு முன்னாடி தளபதி பண்ண படங்களுக்கும் இந்த படத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா ஒன்றே ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முன்னாடி பண்ண படங்களில் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வெளியான புகைப்படங்களையும் தளபதி ஃபேன்ஸை மீட் பண்ணும் போதும் கண்ணாடி போட்டுட்டு இருக்க மாட்டார், அவர் நார்மலான எளிமையான தோற்றத்தில் வந்து எல்லோரையும் மீட் பண்ணுவார். பட் தளபதி 64 ஷூட்டிங் ஸ்பாட்டை போட்டாலும் தளபதி எப்பவுமே அந்த பிளாக் கலர் கூலர்ஸ் போட்டுட்டு தான் என்டையர்லி படத்தோட ஒர்க்கிங் ஸ்டில்ஸாக இருக்கட்டும், படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற இமேஜாக இருந்தாலும் ஸோ எல்லா சீன்லேயும் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தளபதி வந்து ஸோ அந்த கூலர்ஸ் போட்டிருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தளபதியோட ஹேர் ஸ்டைல் பியர்டு எல்லாத்தையும் லுக்கையும் லோகேஷ் வந்து சேஞ்ச் பண்ண மாதிரி தளபதியோட ஹைபாலையும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ தளபதி முழுக்க முழுக்க இந்த படத்தில் லென்ஸ் வச்சுட்டு தான் வந்து ஆக்ட் பண்ணுறாரு, அது ப்ளூஇஷா இல்லை க்ரீனா இல்லை ப்ரௌனான்றது கலர் தெரியல, பட் ஏதோ ஒரு லென்ஸ் வந்து தளபதியோட ஹைபால் முழுக்க அந்த படம் முழுக்க தளபதியோட ஹைபாலில் வந்து லென்ஸ் இருக்கும். ஸோ படத்தில் ஒரு முக்கியமான இடத்துல வந்து அதை ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். படம் முழுக்க தளபதி கூலஸ் இருந்தாலும் ஒரு ஷார்ட்டில் வந்து அந்த கூலஸை கட்டிட்டு ஹைபாலுக்குலாம் ஒரு வெயிட்டான டைட் ஷார்ட்ஸு, தளபதியோட கண்ணுக்குண்டு நிறைய ஷார்ட்ஸ் எல்லா படங்களையும் எல்லா சினிமாட்டோகிராஃபரும் ஏதாவது ஒரு கேப் அண்ட் கார்னரில் வச்சுட்டு போயிடுவாங்க. அதுலேயும் இந்த ராயப்பனோட ஹைக்கு வந்து ஒரு டைட் ஷார்ட் வச்சிருப்பார் ஜி கே விஷ்ணு, அது இன்னும் வெறித்தனமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சத்யன் சூரியன் வந்து அவரோட ஹையை ஃபோக்கஸ் பண்ண மாதிரியான நிறைய ஷார்ட்ஸ், தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாம் தெரிக்க வைக்கிற மாதிரி கொண்டாடுற மாதிரியான ஷார்ட்ஸ், மாசான ஷார்ட்ஸ்
ஷார்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா எதிர்பார்க்கக்கூடாது. தளபதியோட ஹைக்கு வந்து நீங்கள் ஒரு பவர்ஃபுல் இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஒரு ஹையை வந்து இன்னும் மெருகேற்ற மாதிரி அவரோட கண்ணில் வந்து லென்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தளபதி எப்பயுமே அந்த லென்ஸை வந்து மார்னிங்கே அப்ளை பண்ணுறாரு. ஸோ அதை ரிவீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் தளபதி வந்து ஹோட்டல் வந்து போகும்போதும் வரும்போதும் அந்த ஸ்பாட்லேயும் கண்ணாடி போட்டுட்ருக்காரு. அதனால் ரீசன்ஸ் என்னன்னு தெரியல. ஸோ இது வந்து நம்மளோட டைட் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சர்க்கிள்லேருந்து புடிங்கெடுத்த விஷயம். ஓரளவு இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்ப்பா, என்னை விட தீவிரமான தளபதி ஃபேன்ஸ் யாராவது தெரிஞ்சிருப்பீங்க. பட் தெரியாதவங்களுக்கு இந்த விஷயம் வந்து ஒரு புதுமையை தர மாதிரி இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி கருதுறீங்க அண்ட் இதை பற்றின தாட்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் உடனே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக நெட்டி ஃபாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாள் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் முக்கிட்டு இருக்கும், சீக்கிரமாக 2 மில்லியன் எடுத்துட்டு வாங்க. ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ் அனைவரும். உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சர்க்கிள் இருக்கிற தளபதி ஃபேன்ஸோ தளபடுத்தின அப்டேட்னா அதை பற்றியோ ஹாலிவுட் படத்தை பற்றி நான் பேசுகிறேன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அனைத்து வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். இது என்னோட ஸ்மால் ரிக்வஸ்ட். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரையும் டாட்டா, பாய் பாய். இந்த வீடியோவே எனக்கு ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி விளையாண்டு வாரத்துக்கு 80 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க.